நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போட ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தமிழுக்கும் தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் MKS தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குட நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ 10ஆம் வகுப்பு தமிழுக்கான அரையாண்டு தேர்வு மாதிரி வினாத்தால் தான் பார்க்க போகிறோம். இதனுடைய மொத்த மதிப்பெண்கள் பார்த்திங்கன்னா 100 மதிப்பெண்கள். காலம் அளவு பார்த்திங்கன்னா 2.5 மணி நேரம். இப்போ 2.5 மணி நேரம் கிடையாது, 3 மணி நேரமாக இப்போ பள்ளிக்கல்வித்துறை அறிவிச்சிருக்காங்க. அதாவது ஆஃபலி எக்ஸாமில் இந்த முறை பின்பற்றப்படும் தகவல் வெளியாகிறது. ஓகே, இதனுடைய பகுதி 1 மதிப்பெண்கள் 15 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பழவுள் தெரிகையில் வந்து 15 மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்க. அந்த ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி அதோடைய ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன். முன்னாடி வந்து முதல் தாள் 2ஆம் தாள் இருந்துச்சு, இப்போது ஒரே தாள் ஆக்கிட்டாங்க. அது எல்லாருக்கும் தெரியும், நான் ஆல்ரெடி இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரே தாள் முறைங்கிற பேட்டர்னும் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிவிட்டேன், பார்க்கலாம். மேலே ஐகார்டில் நான் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த 15 ஒன்வேர்டை நீங்கள் கரெக்டாக எழுதிட்டீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் வந்து ஓரளவுக்கு நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஏன்னா கரெக்ஷன் பண்ணுறவங்க வந்து ஸோ எல்லாம் ஒன்றோட கரெக்டாக எழுதியிருந்தால் கண்டிப்பாக இந்த பேப்பர் வந்து கண்டிப்பாக வந்து நல்லா படிக்கிறவங்களாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய மார்க்ஸ் போடுவாங்க. அதனால் ஒன்வேர்டுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. இந்த ஒன்வேர்டு வந்து புக் பேக் அண்ட் புக்கு உள்ளேருந்தும் கேட்பாங்க. அதனால் புக்கு உள்ளேருந்தும் நிறைய ஒன்வேர்டு படிங்க, ஓகேங்களா? அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாடலை படித்து பின்வரும் வினாக்களுக்கு, அதாவது 12, 13, 14, 15 விடை தருக. ஸோ அதை பாட்டை நான் வாசிக்கிறேன். அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அருந்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வியென்றோ போற்று கல்வி. ஸோ இந்த பாட்டில் வந்து ஒரு பாட்டு கொடுத்து செய்யுள் கொடுத்து அதுலேருந்து ஒரு மூணு கொஷின்ஸ் கேட்குறாங்க. இதனுடைய பாடலை படித்து தான் இந்த வினாக்களுக்கு நீங்கள் விடையளிக்க முடியும். இந்த 13, 14, 15 இந்த கொஷினுக்கு வந்து நான் இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதாவது இந்த செய்யுள் கொடுத்து இந்த கொஷின் கேட்பாங்களா, இந்த இதுக்கு நான் தனி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதாவது தமிழ் பாடத்தில் உள்ள எல்லா செய்யுள்லேருந்து கொஷின் கேட்குற மாதிரி இன்னொரு தனி PDF நான் அப்லோட் பண்ணுறேன். அது அப்லோட் பண்ணிங்கன்னா அதுலேருந்து மோர் கொஷின்ஸ் கேட்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இதிலேருந்து ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும்னா கண்டிப்பாக இந்த ஃபுல்லாக படிக்கணும். இதுலேருந்து தப்பு போட்டுறாங்க, ஸ்லோ லேர்னஸ் வந்து இதில் தப்பு பண்ணிட்டீங்கன்னா மார்க் ரொம்ப கிடைக்காது. அதனால் இதுக்கு நீங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து உங்கள் செய்யுள் பாடத்தில் எல்லா செய்யுளையும் நீங்கள் படிங்க. அதுலேருந்து நீங்களே கொஷினை உருவாக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு என்ன கொஷின் கேட்டாலும் நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இப்போ ஆஃபல் எக்ஸாம் ஒரு பிரச்சனை இல்லை. இனிமேல் வரப்போகிற திருப்புதல் தேர்வு, லாஸ்ட்டு வருகிற பொது தேர்வு, இதில் நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பகுதி 2, அதில் வந்து மதிப்பெண்கள் 18 மதிப்பெண்கள் கேட்பாங்க. பிரிவு 1 பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ், அது வந்து செய்யுள் உரைநடையிலேருந்து கேட்குறாங்க, ஓகேங்களா? இதில் வந்து பிரிவு 1 பார்த்தீங்கன்னா எவையேனும் 4 வினாக்களுக்கு மட்டும் குறுகிய விடையளிக்க, 21வது வினாவிற்கு கட்டாயமாக விடையளிக்க வேண்டும். அதாவது ஒரு 3, 4, 5, 6 ஒரு 6 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த 6 கொஷினுக்கு வந்து நீங்கள் 4 வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டும். அதில் 21வது வினா கட்டாயமாக விடையும். அந்த 21வது வினா பார்த்திங்கன்னா திருக்குறள், கண்டிப்பாக திருக்குறள் தான் கேட்பாங்க. விடல் என முடியும் திருக்குறள் எழுத, இதுதான் கேட்பாங்கன்னு இல்லை, திருக்குறள் அதாவது மனப்பாட செயல் போட்ட எல்லா திருக்குறளையும் கண்டிப்பாக கேட்பாங்க. அதனால் நீங்கள் திருக்குறளை நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க, ஓகேங்களா? அதுக்கு அடுத்த பிரிவு 2, பிரிவு 2 பார்த்தீங்கன்னா எவையேனும் 5 எனக்கு 2 வரிகளுக்கு மிகாமல் விடையளிக்க. ஃபஸ்ட்டு வந்து இது பிரிவு 2 வந்து இலக்கணத்துலேருந்து கேட்பாங்க, இலக்கணம் மொழிபெயர்ச்சிலேருந்து கேட்பாங்க. அதனால் இலக்கணத்தை நீங்கள் வந்து ஃபுல்லாக படிக்கலாம். முதல் 22, 23, 24, 25 வந்து தமிழாக்கம் தருக, இது வந்து மொழிபெயர்ச்சியோடைய சார்ந்தது, ஓகேங்களா? மொழிபெயர்ச்சியும் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. இதனுடைய பேட்டர்ன் வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், இந்த பேட்டர்ன் நீங்கள் பார்க்கலன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் அதோடய லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் அந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு புரியும், ஓகேங்களா? ஸோ அடுத்த 26 பார்த்தீங்கன்னா பின்வரும் தொடரை கண்டு பொருத்தமான தொடர் அமைக்க, கொஞ்சம் அதிகம். ஸோ இந்த 2 வேலைக்கும் நீங்கள் பொருத்தமான ஒரு தொடர் நீங்கள் அமைச்சிங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்த 27 பார்த்தீங்கன்னா பொருத்தமான நிறுத்த குறியீடுகள். இப்போ நான் நிறுத்தர் குறியீடுக்க இந்த இப்போ அந்த நிறுத்தர் குறியீட்டு போட்டு அதோடய கீழே வந்து ஒரு பென்சிலால் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் அந்த நிறுத்தர் குறியீடு போட்டது திருத்துறவங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சேரர்களின் பட்ட பேர்களில் சொல்லி வெற்பவன் மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கவை. ஸோ அது குறிப்பிடத்தக்கவை எடுத்து ஒரு புள்ளி வச்சுட்டு அது கிலோ ஒரு சின்ன அண்டர்லைன் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்த 28 பார்த்தீங்கன்னா நின்று பகுபத உறுப்பிலக்கணம் தருக. அதுக்கடுத்த பகுதி 3 வந்து மதிப்பெண்கள் 18 கொடுத்துருக்காங்க. பிரிவு 1 பார்த்திங்கன்னா எவையேனும் 2 வினாக்களுக்கு மட்டும் சுருக்கமான விடையளிக்க, இது வந்து 3 மார்க் வினா. ஃபஸ்ட்டு வந்து
மின்னணு புரட்சிக்கான காரணங்களை கூறுக. 30 பார்த்திங்கன்னா மனிதர்களின் மூளையை போன்றது செயற்கை நுண்ணறிவு கொண்ட கணினியின் மென்பொருள். மனிதனைப் போலவே பேச எழுத சிந்திக்க இத்தொழில்நுட்பம் மேம்படுத்தப்படுகிறது. இதனால் மனித குலத்திற்கு ஏற்படுகிற நன்மைகள் பற்றி அறிவியல் இதழ் ஒன்றுக்கு எதிர்கால தொழில்நுட்பம் என்ற தலைப்பில் எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. 31 பார்த்திங்கன்னா உரை பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை தருக. இந்த ஒரு பத்தி கொடுத்துருப்பாங்க, அந்த பத்தியிலேருந்து 3 க்வெஸ்சன் கேட்பாங்க, அந்த ஆன்சர் வந்து அந்த பத்தியில் தான் இருக்கும். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பிரிவு 2, எவையனும் 2 வினாக்களுக்கு மட்டும் சுருக்கமான விடையளிக்க. 34 வினாவிற்கு கட்டாயமாக விடையளிக்க வேண்டும். இது வந்து செய்யுள்லேருந்து கேட்டிருக்காங்க. 32 பார்த்திங்கன்னா காற்றேவா என்னும் கவிதையில் பாரதியார் கூறும் கருத்துக்களை எழுதுக. 33 மீண்டும் வீடு உயர்வு ஈண்டி அளவிற்கும் உள்ளீடு ஆகிய இருநிலத்து ஊழியும் இடம் சுற்றி பொருள் விளக்குக. 34 பார்த்திங்கன்னா அடிப்பிறலாமல் எழுதுக, அதாவது அன்னை மொழியே என தொடங்கும் அன்னை மொழியே பாடலை எழுதுக. அது அல்லது புண்ணிய புலவீர் என தொடங்கும் திருவிளையாடற் புராண பாடலை எழுதுக. ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. அதனால் எல்லா மனப்பாட பாடலையும் நீங்கள் வந்து படித்து வச்சிங்கன்னா நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். பிரிவு 3 பார்த்திங்கன்னா எவையனும் 2 வினாக்களுக்கு மட்டும் சுருக்கமான விடையளிக்க. 35 பார்த்திங்கன்னா உரிச்சொல் தொடர் என்றால் என்ன எடுத்துக்காட்டு உள்ளதுங்க. 36 எப்பொருள் எத்தன்மை ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்ப தறிவு இக்குறள் பாவின் அழகிட்டு வாய்ப்பாடு தருக. அழகிடுதல் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். 37 பார்த்திங்கன்னா நிரல் நிறை அணியை சான்றுடன் உள்ளது, அது அணி எழுதணும், அதை பாட்டு அடுத்த அது பொருளோட எடுத்துக்காட்டு எழுதணும். அதுக்கு அடுத்த பகுதி 4 மதிப்பெண்கள் 25 கொடுத்துருக்காங்க, அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க. 38 ஆ பார்த்திங்கன்னா மன்னன் மணியம் சுந்தரனாரின் தமிழ்தாய் வாழ்த்து பாடலையும் பெருஞ்சித்திரனாரின் தமிழ் வாழ்த்தையும் ஒப்பிட்டு மேடை பேச்சை ஒன்றை உருவாக்குக. அல்லது 6 பார்த்திங்கன்னா இறைவன் புலவர் இடைக்காடன் குரலுக்கு செவி சாய்த்த நிகழ்வை நயத்துடன் எழுதுக. ஓகேங்களா. இதெல்லாம் நெடுவினா. அடுத்த 39 பார்த்திங்கன்னா ஆள பார்த்திங்கன்னா நாளிதழ் ஒன்றின் பொங்கல் மரலில் உழவு தொழிலுக்கு வந்தனை செய்வோம் என்ற உங்கள் கட்டுரையை வெளியிட வேண்டி நாளிதழ் ஆசிரியருக்கு கடிதம் எழுதுக. இது ஒரு கடிதம் எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. அல்லது பள்ளி தேடலில் கிடைத்த பணப்பையை உரியவரிடம் ஒப்படைத்ததையும் அதற்கு பாராட்டு பெற்றதையும் பற்றி வெளியூரில் இருக்கும் உறவினர் ஒருவருக்கு கடிதம் எழுதுக. ஓகேங்களா. அடுத்த 40 பார்த்திங்கன்னா படம் உணர்த்தும் கருத்தை நயமுறை 5 தொடர்கள் எழுதுக. இது நான் தான் கருத்தை சொல்ல முடியாது, உங்களுக்கு இந்த படத்தை பார்த்து உங்களுக்கு ஏற்படுகிற அந்த கருத்துக்களை வந்து ஒரு 5 லைனை வந்து 5 அல்லது 6 வரிகளிலோ நீங்கள் வந்து எழுதணும். ஓகேங்களா. இந்த படத்தை க்வெஸ்சன் பேப்பரில் வரையக்கூடாது. அதுக்கடுத்த 41 பார்த்திங்கன்னா எழுத்தர் பணிவாய்ப்பு வேண்டி தன் விவரப்பட்டியல் ஒன்றை நிரப்புகன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. 42 பார்த்திங்கன்னா அரசால் நிறுவப்படும் கட்டிடங்களிலும் சிலைகளிலும் நிறுவிய பெயர் பார்த்திருப்பீர்கள். இவை நமது இன்றைய வரலாற்று புலப்படுத்துபவை. அதே போலவே கோயில்களிலும் பழமையான நினைவு சின்னங்களிலும் கட்டியவர்கள் பெயர்களும் வரலாறு இடம்பெற்றிருக்கும். அவை நம் பழமொழியையும் பழம் பெருமையும் வரலாற்றையும் அறிய செய்யும் அரிய ஆவணங்கள் என்று அறிவீர்கள் தானே. இவற்றை பார்க்கவும் உங்களால் இயன்ற செயல்கள் 5 எழுதுக. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க, அதாவது அட்டவணையில். அதை பார்த்து உங்களுக்கு ஏற்படுகிற அந்த கருத்துக்களை வந்து ஒரு 5 எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அதனால் உங்களுடைய விருப்பம். அதுக்கடுத்த மொழிபெயர்க்க. இந்த மொழிபெயர்க்கில் வந்து ரெஸ்பெக்டட் லேடிஸ் டு ஜென்டில்மேன். ஓகேங்களா. இதில் இந்த பத்தியோட ஒரு மைய கருத்தை நீங்கள் மேலே தலைப்பாக எழுதிக்கோங்க. அதுக்கு அடுத்த கீழே மொழியாக்கம் போட்டு இதனுடைய தமிழாக்கத்தை வந்து நீங்கள் கீழே எழுதணும். ஸோ அடுத்த பார்த்திங்கன்னா பகுதி 5, அதாவது 24 மதிப்பெண்கள் கொடுத்துருக்குறாங்க. 43 பார்த்திங்கன்னா ஆளை வந்து தமிழின் சொல்வளமும் பற்றியும் புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை குறித்தும் தமிழ் மன்றத்தில் பேசுவதற்கான உரை குறிப்புகளை எழுதுக. அதிகமாக நெடுவினாவில் வந்து முன்னுரை முடிவுரை போட்டு தான் எழுதணும். முக்கியமாக குறிப்பு சட்டகம் ஆசிரியர் பெயர் கதை பொருள் கதை மாந்தர் மைய கருத்து எல்லாமே இடம்பெற்றிருக்க வேண்டும். அப்போ தான் ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்த ஆளை பார்த்திங்கன்னா ஒரு ஐஃபன் போட்டு நிறைய க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க. அதை நடுப்பக கட்டுரை எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. அது ஈஸியாகவே நீங்கள் எழுதலாம். ஒரு 1.5 பக்கத்துக்கு நீங்கள் வந்து அந்த தமிழின் இலக்கிய வளத்தை பற்றியும் சொல்வளம் அந்த இலக்கிய செழுமை தமிழின் வளமை எல்லாத்தையும் நீங்கள் ஒரு பக்கமாக எழுதிக்கலாம். அதுக்கு அடுத்த 44 பார்த்திங்கன்னா குறிப்புகளை கொண்டு ஒரு பக்க அளவில் ஒரு நாடகம் எழுதுக. ஃபஸ்ட்டு வந்து மாணவன் கொக்கை போல் கோழியை போல் உப்பை போல் அப்படி நிறைய இது கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நீங்கள் வந்து ஒரு அந்த மாணவன் போட்டு அதுக்கு அதனுடைய கட்டுரையை நீங்கள் வந்து ஒரு நாடக வடிவில் எழுதணும்னு கொடுத்துருக்குறாங்க. எங்களுக்கு அது எழுத தெரியலனா அல்லது ஆளை பார்த்திங்கன்னா அன்னமையா என்னும் பெயருக்கும் அவரின் செயலுக்கும் உள்ள பொருந்தாபாட்டினை
கோபல விருத்து மக்கள் கதைக்குழு பற்றி விவரிக்கணும் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் ஈஸியாக எழுதிக்கலாம். அதுக்கடுத்த 45 பார்த்தீங்கன்னா நாட்டு விழாக்கள், அதாவது 45 ஆ பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுரை கொடுத்துருக்காங்க. அந்த கட்டுரையை நீங்கள் வந்து உங்களோட சொந்த நடையில் தான் எழுத வேண்டும். முக்கியமாக முன்னுரை முடிவரை குறிப்பு சட்டகம் அதனுடைய எல்லாத்தையும் ஒரு ஒரு குறிப்பு சட்டத்தில் கொண்டு வந்து உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை நீங்கள் எழுதலாம். அதுக்கடுத்த ஆள பார்த்தீங்கன்னா பள்ளி ஆண்டு விழா மலருக்காக நீங்கள் நூலகத்தில் படித்த கவிதை கட்டுரை சிறுகதை கவிதை நூலுக்கான மதிப்புரை எழுதுக. இதனுடைய குறிப்பு பார்த்தீங்கன்னா நூலின் தலைப்பு, நூலின் மையப்பொருள், மொழி நடை, வெளிப்படுத்தும் கருத்து, நூலின் நயம், நூல் கட்டமைப்பு, சிறப்புக்கூறு, நூலாசிரியர். ஸோ இதனுடைய கருத்துக்களை குறிப்பு சட்டகத்தில் நீங்கள் எழுதலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அதை விட ஸ்ரீகிருஷ்ணா அகாடமிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.